நம்ம நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகும். நாள் முழுக்க உழைக்கணும், அதுவும் தங்கு தடை இல்லாமல் ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தூக்கம் முழுமையானதாக இருக்கணுமா? ஒரு மனிதன் சராசரியாக தினமும் 6 முதல் 8 மணி நேரம் தூங்கணுன்றது அவசியம். அதே போல் அதிகாலை எழுவது முக்கியம். அப்படி செய்வதால் பல நன்மைகள் உடலுக்கு கிடைக்குது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. சூரிய உதயத்திற்கு முன்பாக சரியாக 1.5 மணி நேரமே பிரம்ம முகூர்த்தம் நடக்குது. இந்த நேரத்தில் நமது மன அமைதியின் நிலை உச்சத்தில் இருக்குது. படிக்கும் பிள்ளைகள் இந்த நேரத்தில் படிக்க அறிவுறுத்தப்படுது. இன்றைய நவீன அறிவியலின் படி நமது உடலின் சர்க்கடியானினுடைய ஒரு பகுதியான மெலோடோனின் அளவு இரத்த அதாவது இரவில் உச்சத்தில் இருந்து சூரியன் உதயத்தின் போது குறையுமா? மெலடோனின் என்பது மனநிலையை நிலைப்படுத்துவதாக கருதப்படுது. இது அறிவாற்றலை மேம்படுத்தலாம். மன அழுத்தத்தை எதிகரிக்கும் கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் அதிகாலை நேரங்களில் அதிகமாகுமா? மெலடோனின் அளவுகளில் குறையும் போது மன அழுத்த எதிர்ப்பு ஹார்மோன் கார்டிசோல் அதிகரிக்க செய்யுமா? மேலும் பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு பிரம்ம முகூர்த்தம் தான் சிறந்த நேரம். பிரம்ம ஞானம் என்பது உயர்ந்த அறிவியல், உயர்ந்த அறிவு மற்றும் முழுமையான மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கும் வளிமண்டலமும் மனமும் அமைதியாக இருக்கும்போது நல்ல எண்ணங்களும் அதை செயல்படுத்தும் பாதைகளும் தெளிவாக புலப்படும். அதிகாலை எழுவதால் பலரினுடைய எண்ண அலைகளை தாண்டி நீங்கள் சாதிக்க முற்படுவீர்கள். அதுவும் 3.5 மணியில் இருந்து 4 மணிக்குள்ள இதை தொடர்ந்து 48 நாட்கள் இதை செய்து வந்தால் போதும், உடலில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். இந்த நேரத்தில் சுற்றுச்சூழல் அமைதியாகவும் இனிமையாகவும் மாறும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். மன அழுத்தத்தை தளர்த்துவதற்கும் செய்வதை அனுபவித்து மகிழ்ந்து செய்வதற்கும் இந்த நேரம் சிறந்த நேரம். யோகா செய்தாலும் அல்லது தியானம் அல்லது நடைப்பயிற்சி மேற்கொண்டாலும் இந்த நேரத்தில் செய்யும்போது பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக செய்து வருபவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே நம்மளுக்கு அதிகாலை அப்படின்றது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு அது மிட் நைட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எழுந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் அதே மாதிரி வந்து யோகா எல்லாத்தையுமே நம்ம சரியாக பின்பற்றி வந்தால் நம்மளுடைய உடலும் சரி மனமும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.